time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாளை முதல் நடைமுறைக்கு வரும் மூன்று முக்கிய தளர்வுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 1 weekக்கு தளர்வுகளே இல்லாத முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதற்கிடையே தமிழக அரசு 3 தளர்வுகள் வந்து அளித்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன தவிர்க்க எந்தமான விஷயங்கள் சொல்லிட்டு முழுமையான விளக்கத்தோடு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நாளை முதல் ரேஷன் கடைகள் இயங்கும் என தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ நேரம் இயங்கும், எத்தனை மணி நேரம் வந்து மக்கள் அதை பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை திறந்திருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை தளர்வுகளே இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நாட்களில் ரேஷன் கடைகள் செயல்படாது என முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தளர்வுகள் வந்து இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இம்மாதம் உணவுப் பொருட்கள் வாங்காதவர்கள் சிரமப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கொரோனா நிவாரணத் தொகையும் ஏராளமானவர் வாங்காமல் உள்ளனர். அதாவது முதல் தவணை 2000 ரூபாய் நிறைய பேர் வந்து வாங்காமல் இருக்காங்க. அவங்களாம் வந்து வாங்கிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் கடைகள் வந்து 8 மணி முதல் 12 மணி வரை திறக்க அனுமதிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சில தளர்வுகளை அரசு வந்து அறிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் பொது விநியோக திட்டத்தில் இயங்கும் ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை திறந்திருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பொது விநியோக திட்டத்தின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகள் மட்டும் திறந்திருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஏடிஎம் தொடர்பான வங்கி சேவை வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் 1/3 ஊழியர்களுடன் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் 1/3 ஊழியர்களுடன் செயல்படலாம் எனவும் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கி ஊழியர்களும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பார்த்திங்கன்னா 1/3 ஊழியர்களோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அரசாணையை தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் பிறப்பித்துள்ளார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.